ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் ஹோலி தின வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு ஹோலி பண்டிகையின் வரலாறு, ஒருவர் மீது ஒருவர் பல வண்ணங்களை பூசிக்கொள்ள காரணம் என்ன, ஹோலி கொண்டாட்டத்தின் பின்னால் உள்ள புராண கதை, இதெல்லாம் பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். ஹோலி பண்டிகை என்பது வண்ணங்களின் பண்டிகை. வட இந்தியாவில்தான் இந்த பண்டிகை வெகு சிறப்பா கொண்டாடப்படுறது. இப்போ இந்தியாவிலும் இது பரவலா கொண்டாடப்பட்டுன்னு வருது. ஹோலிய மனசுல நினைச்சாலே பல பல வண்ணங்களும், கேளிக்கை, பாட்டு, டான்ஸ், பொழுதுபோக்கு, இப்படி இதெல்லாம் தான் நமக்கு நினைவுக்கு வரும். இந்த தினத்துல குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒருவர் மேல மற்றொருவர் வண்ண வண்ண பொடிகளை தூவி, இல்லைன்னா வண்ணம் கலந்த நீரை ஒருத்தர் மேல ஒருத்தர் பீச்சி ஸ்ப்ரே பண்ணி இப்படி கொண்டாடுறது வழக்கத்துல இருக்கு. இனிப்புகளையும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பரிமாறி சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் வகையிலையும் கொண்டாடப்படுறது. முக்கியமாக இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கான நோக்கம் தீமை களைந்து எறியத்தான், எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு புதிய நம்பிக்கை மிக்க நாட்களை வரவேற்கும் விதமாகத்தான் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுறது. நாமும் இந்த நல்ல நாளில், இந்த நல்ல வேளையில் அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் அழியட்டும், நல்லதே நடக்கட்டும் என்று அந்த இறைவனிடம் பிரார்த்திப்போம். வசந்தத்தை வரவேற்கும் திருவிழாதான் ஹோலி பண்டிகை. வசந்த காலத்துல வரும் முழு நிலவு நாள்ல தான் இந்த பண்டிகை கொண்டாடப்படுறது. இந்த பண்டிகையை பற்றின புராண சம்பவங்களை பார்க்கலாம். அரக்கன் ஹிரண்ய கசிபு, தன்னை மட்டுமே எல்லோரும் கடவுளா நினைக்கணும், தன்னை மட்டுமே வணங்கணும்னு எல்லோருக்கும் கட்டளையிடுறான். ஆனா அவருடைய மகன் பிரகலாதனோ எட்டு எழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணான்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டே இருக்கான். பல முறை எச்சரிக்கிறான் ஹிரண்ய கசிபு, ஆனா கேட்கவே இல்ல பிரகலாதன். மகன்னும் பார்க்காம மலையிலிருந்து கீழே உருட்டி தள்ளி விடுறான். இந்த இடத்துல நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அதானோ, மலையிலேருந்து உருட்டி தள்ளி விடுற போது கூட பிரகலாதன் ஓம் நமோ நாராயணான்றத உச்சரிச்சுட்டே இருக்காராமா தொடர்ந்து. அப்போ மலையிலேந்து உருண்ட பிரகலாதனை பூமாதேவி தன் கையில தாங்கி காப்பாத்துறாளாமா. அது மட்டும் இல்லாம, நீ விரும்பக்கூடிய வரத்தை கேள் அப்படின்னு சொல்லி பிரகலாதன்ட்ட சொல்றா. பிரகலாதனும், தாயே நீ எப்படி என்ன கீழே விழும்போது அடிபடாம காப்பாத்தி ரட்சிச்சாயோ, அதே போல என்ன போல உள்ள சின்ன குழந்தைகள்லாம் நட பயில்ற போது கீழே தவறி விழும் இல்லையா, அப்போ நீ தான் தாங்கி பிடிச்சு காப்பாத்தனும் பூமாதேவியா அப்படின்னு சொல்லி வரம் கேட்டாராமா. பூமாதேவியும் அந்த வரம் கொடுத்ததுனால்தான் குழந்தைகள்லாம் தெரியாம கீழே விழற போது அடிபடுறது இல்ல, அந்த பூமாதேவியே வந்து குழந்தைகளை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லப்படுறது. எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்ல இது. பிரகலாதனுக்கு இது போல பல பல சித்திரவதைகள்லாம் நடந்தது. ஒவ்வொரு நாளும் தன்னை போற்றி சொல்லணும்னு பிரகலாதனை வற்புறுத்துறான். ஆனா நாராயணனே முதல் கடவுள், அந்த நாமத்தை தான் உச்சரிப்பேன்னு பிரகலாதனும் மறுத்து சொல்லிட்டு வரான். ஹிரண்யகசிப்புக்கு ஹோலிகா அப்படின்ற ஒரு சகோதரி இருக்கா. அவ கிட்டக்க ஒரு மாய போர்வை ஒண்ணு இருக்கு, அதை போட்டுண்டா அவளை நெருப்பு எதுவும் பண்ணாது. அதனால அவ நெருப்பினால் எரியாத தன்மை படைத்தவள். அதனால ஹோலிகாவோட உதவிய நாடான் ஹிரண்யகசிப்பு. தன்னுடைய சகோதரி ஹோலிகாவை அழைத்து அவளை தன்னுடைய மகன் பிரகலாதனை மடியில வச்சுட்டு கொல்லுமாறு ஹிரண்யகசிபு உத்தரவிடுறான். வேறு வழி இல்லாமல் அவனுடைய வார்த்தைக்கும் கட்டுப்படுறா பிரகலாதனை தன்னோட மடியில வச்சுட்டு மரக்கட்டைகள் மேல உட்கார்ந்துக்கிறா. அந்த மாய போர்வைய தான் போத்திக்கிறா. மரக்கட்டைகள்லாம் கொழுந்து விட்டு எரியறது. இந்த நேரத்திலையும் நாராயணான்ற ஓம் நமோ நாராயணான்ற மந்திரத்தை உச்சரிக்கிறத பிரகலாதன் நிறுத்தவே இல்ல. அந்த போர்வை பறந்து பிரகலாதனை மூடிக்கிறது. அந்த கொழுந்து விட்டு எரிந்த தீல வந்து ஹோலிகா பஸ்பமாயிடு. பிரகலாதன் சிரித்த முகத்தோட தீலேந்து வெளியேறான். இவ்வளவு கொழுந்து விட்ட தீலையும் பிரகலாதன் சாகாம வெளியே எழுந்து வரத பார்த்த மக்கள் வந்து அவனை போற்றி வணங்குறா. இப்படி தீங்கிழைக்க நினைத்த ஹோலிகா தீல பலியானதையே ஹோலி அப்படின்னு கொண்டாடப்படுறது. இந்த ஹோலி பண்டிகைக்கு முன்தினம் தான் ஹோலிகா தகனம், காம தகனம் அப்படின்னு தீமூட்டி கொண்டாடப்படுறது. அதாவது இதோட உட்பொருள் என்ன அப்படின்னா, எல்லா தீமைகளும் இன்றுடன் ஒழியட்டும் அப்படின்ற நோக்கத்திலேயே இந்த ஹோலிகாவை எரிக்கக்கூடிய பழக்கம் வட மாநிலங்கள்ல இருக்கு. இது ஒரு புராண கதை. மற்றொரு புராண கதை, கிருஷ்ணாவதாரத்துல ஸ்ரீ கிருஷ்ணரும் ராதையும் மகிழ்ந்து கொண்டாடின திருவிழா ஹோலி அப்படின்னு சொல்லப்படுறது. கிருஷ்ணரும் ராதையும் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொண்டிருந்த போது, கிருஷ்ணர் தாமட்டும் கருப்பா இருக்கிறதாவும் ராதை நல்ல நிறத்தோட கலரா இருக்கிறதாவும் வருத்தப்பட்டாராம். அப்போ ராதையை அழைத்த கிருஷ்ணருடைய தாய் ராதாவுக்கு வண்ண பொடிகள்லாம் கலர் கலரா தடவி அவரை சற்று கருப்பா கண்ணன் முன்னாடி காட்டினதாவும் ஒரு கதை, புராண கதை சொல்லப்படுறது. இதுவே கூட ஒருவர் மேல ஒருவர் வண்ணப்பொடிகள் பூசிக்கிறதுக்கு காரணம்னு சொல்ல
கொண்டாடப்படுறது. அதனால ஆயர்பாடி மக்களும் ஆவினங்களும் கொண்டாடிய சந்தோஷ திருவிழாவாக ஹோலி கொண்டாடப்படுறது. மற்றொரு மூன்றாவது புராண கதை என்ன, ஒரு முறை மலைமகளான பார்வதி தக்ஷனுக்கு மகளாக பிறந்தாள். அப்போ சிவபெருமானை கணவனாக அடைய வேண்டி தவம் இருந்தாள். சிவபெருமானும் அவளுடைய தவத்தை மெச்சி பார்வதியை மணந்து கொள்ள தக்ஷன்கிட்ட போய் பெண் கேட்கிறார். சுடுகாட்டுல வசிக்க கூடிய உனக்கு என் பெண்ணை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தக்ஷன் ஆணவத்தோட சொல்றார். அதனால கோபம் வருது சிவபெருமானுக்கு. தண்ணீரை மறந்து தவம் செய்ய தொடங்குறார். உலக இயக்கங்கள் எல்லாமே நின்னு போயிடுறது. தேவர்களும் முனிவர்களும் செய்வதறியாம திகச்சு போறா. மகாவிஷ்ணுவோ மன்மதனை அழைத்து மன்மத பானத்தை விடுமாறு சொல்றார். மன்மதனும் அம்பு விடுறார். அது சிவபெருமான ரொம்ப சீன்றது. தன்னுடைய தவத்தை களைச்சதுனால கோபம் வருது சிவபெருமானுக்கு. தன்னுடைய நெற்றிக்கண்ணால மன்மதனை எரித்து சாம்பலாக்குறார். அதுக்கப்புறம் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்கிறது. இதை தொடர்ந்து சிவனையும் பார்வதியும் சேர்க்கறதுக்காக தான் மன்மதன் உதவி செய்தார். அதனால எப்படியானும் பழையபடி மீட்டு தரணும்னு மன்மதனுடைய மனைவி ரதி வேண்டி கேட்டுக்கிறார். அவ கேட்டுன்றதுனால சிவபெருமான் மீண்டும் மன்மதனை உயிர்த்தெழ செய்யறார். இந்த நிகழ்வை ஒட்டித்தான் ஹோலி கொண்டாடப்படுறதாகவும் சொல்லப்படுறது. அதனால இந்த ஹோலி பண்டிகை தினத்துல ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்தும் விதமா தங்களது மனதுக்கு பிடித்தவர்கள் மேலெல்லாம் முகங்களில் எல்லாம் உடைகளில் எல்லாம் வண்ண வண்ண சாயங்களை பூசி வண்ண வண்ண நீரை பீச்சி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி பரிமாறிக்கொள்கின்றனர். இது நன்மை தீமையை வென்றதாகவும் இந்த பண்டிகை கருதப்படுறது. அதனால மனதில் உள்ள காமம், குரோதம், பேராசை போன்றவையெல்லாம் களைந்து ஆசை மற்றும் தேவைகள் போன்றவைகளை சமச்சீராக எடுத்துக்கொள்ள வழிவகுக்கிறது அப்படின்றதும் இதோட தாத்பரியமா இருக்கு. அதனால இந்த நல்ல தினத்துல நாமும் நமக்கு வரக்கூடிய எல்லா தீமைகளும் இன்றுடன் ஒழியட்டும், அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் அழியட்டும், நல்லதே நடக்கட்டும் என்று அந்த இறைவனிடம் பிரார்த்திப்போம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.